ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு ஹரி சக்ஸஸ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பரேஷன்ஸில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். லாஸ்ட் இயர் அதாவது 2019 டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு குரூப் 2 தான் சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் குரூப் 2 குரூப் 2 ஏ ரெண்டு எக்ஸாமும் ஒன்றா சேம் ஒரே எக்ஸாமை மாற்றினாங்க. இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ குரூப் 1 சிலபஸும் அப்படியே சேம் குரூப் 2 சிலபஸ் மாறிச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் ரெண்டையுமே கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இது என்னென்னா, மோர் அண்ட் மோர் சப்ஜெக்ட்ஸ் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க யூபிஎஸ்சி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ முதல்லலாம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பருக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துட்ருந்தாங்க. குரூப் டூலெலாம் பார்த்திங்கனாக்கா 100 marks லாங்குவேஜ், இன்னொரு 100 marks தான் வந்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ் இருந்தது. ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் இருந்தது லாங்குவேஜ்க்கு. ஸோ லாங்குவேஜ் நல்லா 100 questionsல் 98-99 questions போட்டிங்கனாக்க சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பாசிபிள். நீங்கள் ஜிஎஸ் வந்து சுமாராக பண்ணிங்கன்னா கூட. அப்போ இப்போ வந்துட்டு அந்த ட்ரெண்டை மாற்றிட்டாங்க, புரிஞ்சு இல்லைங்களா? அப்போது இதிலேருந்து என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, மோர் அண்ட் மோர் சப்ஜெக்ட் ஸ்கீம் சிலபஸ் இது எல்லாத்தையுமே யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு கிட்டத்தட்ட க்ளோஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல 3 mark கொஸ்டின்ஸ் இருந்தது, இப்போ 10 and 15 marks கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அது குரூப் 1 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் ஏஓ ஆகட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இப்போ இந்த குரூப் 1 ஏஓ சிலபஸ் ஜிஎஸ் சிலபஸ் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்ப்ளிட்டப் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு ஜிஎஸ்சில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி இந்த மாதிரி வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டியூட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி க்வெஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தது, கிட்டத்தட்ட 50 questions பக்கம் குரூப் 1 ப்ரிலிமினரியில் இருந்தது. இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதை 25 questionsாக குறைச்சிருக்காங்க. ஆப்டியூட் வந்து 25 தான், ஓகே? ஸோ ஆப்டியூட் க்வெஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் குறைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சரி இது வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு, அப்போ எதில் வெயிட்டேஜ் கூடியிருக்கு அப்படின்ற க்வெஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏறும். எதுலேயுமே கூடல, புதுசாக 2 chapters இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சாப்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா? டிஎன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் புதுசாக ஆட் பண்ணியிருக்க சாப்டர்ஸ். டிஎன் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரியும் டிஎன் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும். இது இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, திருக்குறள் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்கள், ஓகே? ஸோ அதுக்கும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் இருக்குது. அப்போது இந்த குரூப் 2 அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 ஆர் குரூப் 2 எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டுக்கு எது ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் மாறியிருக்கு, நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் மாறியிருக்கு, புது சாப்டர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, சிலபஸ் புதுசு, புக்கு புதுசு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஸ் புதுசு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் இந்த எக்ஸாமோட மொத்த இதுவுமே பார்த்திங்கன்னா, இந்த ஜிஎஸ்ஸு ஒரு 60-75% வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, 60-75, ஓகேங்களா? 60-75% சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இந்த சேஞ்ச்னால் நமக்கு அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவா இருந்தால் உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இல்லை சார், நான் ஆல்ரெடி 2 attempts கொடுத்துட்டேன், இது என்னோடய 3rd attempt அப்படின்ற மாதிரி இருந்தால் இது உங்களுக்கும் இது அட்வான்டேஜ் தான். ஏன்னு கேட்டால், புக்ஸ் மாறி இருக்கே ஒழிய உள்ளே இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் அதே தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜியில் வந்துட்டு ஹியூமன் ஃபிசியாலஜி, நீங்கள் ஓல்டு சமச்சீர்லேயும் ஹியூமன் ஃபிசியாலஜி இருக்கும், நியூ சமச்சீர்லேயும் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்ததில் இன்னொரு என்ன 20-25% மோர் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி 80% நீங்கள் படிச்சிட்டீங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கும் ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த நியூ குரூப் ஒன் ஆர் குரூப் டூ இந்த 2020 வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு எக்ஸாம்ஸாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு கணிப்பு. ஏன் சவால் நிறைஞ்ச எக்ஸாம்ஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, வி ஃபீல் தட் திஸ் திங், அதாவது நம்மளோட இந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்க, எல்லாமே புதுசு. இந்த வருஷம் எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. செக்ஷன்ஸும் மாறியிருக்கு, வெயிட்டேஜும் மாறியிருக்கு, கட் ஆஃபும் மாறும், கண்டிப்பாக மாறும் கட் ஆஃப். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி வி திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் ஒன். ஓகே, ஸோ இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்காக நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஐ வில் பி டெஃபினெட்லி ஆன்சரிங் யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் லக்.